हेलो गाइज, वेलकम बैक टू आवर चैनल। माय नेम इज अभय, जॉइन बाय आनंदिता। सो टुडे अगेन वी आर बैक विद वासीगरा नेक्स्ट मूवी सीन्स। यस, सो दिस इज द रिमेनिंग सीन ऑफ द मूवी वासीगरा। सो वी हैव तलपति विजय सर एंड वादीगरा सर कॉम्बो। ओके, सो दिस इज एक्चुअली डबल बोनाजा फॉर अस बिकॉज तलपति विजय सर इज एक्शन किंग। ही इज यू नो अल्टीमेट King. And in this, I think he's a jolly kind of character now. But yes. I think the action sequences will come in this movie. What I'm thinking, and he's a romantic guru also. And Vadivelu sir is a comedy king. So, dono king ka jugalbandi hai ye movie. Yes, okay, exactly. So let's get started. We are super duper excited. But usse pehle, if you're new to this channel, please subscribe our channel, guys. And also, please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah. So let's get started. Yes. பூபதி, நான் உன்னை சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? ஐயோ, என்னங்க நீங்க? நான் எப்பவுமே பெரியவங்க வார்த்தையை பெருமாள் வார்த்தையா நினைப்பங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சிகரெட் கொஞ்சம் அதிகமா பிடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் குறைச்சுக்கோ, ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. சச்சே, நான் செயின் ஸ்மோக்கர் கிடையாதுங்க. எப்பாவது ஒண்ணு, அதுவும் ஃபுல்லா கிடையாது, ஜஸ்ட் டூ பஃப் எடுத்துட்டு போட்டுருவேன். எங்க இவங்க என்ன பத்தி உங்ககிட்ட ஏதோ தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நான் எது செஞ்சாலும் மேடம் கொஞ்சம் ஓவரா பில்ட் அப் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது உங்க பழக்கம். என்ன என்ன பில்ட் பண்ணாங்க? என்ன பத்தியும் தப்பா சொல்ற? உன்னை பத்தி எதுவும் தப்பா சொல்லல, இப்பதானே இது சொல்லுச்சு. எது இதுவா? பாத்தீங்களா, கெஸ்ட்ன்ற மரியாதையும் கிடையாது, ஆம்பளன்ற மரியாதையும் கிடையாது. ஹலோ, ஒரு பில்ல இருந்தா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட பேசு. பொம்பளை மாதிரி போட்டு குடுக்குற வேலையில வேண்டாம். ஐயோ, வேணாங்க, எனக்கு உங்களை ஸ்ட்ரைட்டா பார்த்து பேச பயமா இருக்குங்க. பாருங்க, கை கால்லாம் நடுங்குது. பிரியா, என்ன சண்டா? உட்கார், போட்டியா பேசிட்டு கொஞ்சம் மரியாதையா பேசு. சரி சார், விடுங்க. சில பேருக்கு சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது, என்ன பண்றது? யாருக்கு சொந்த புத்தி கிடையாது? அத்த, இத பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நேத்து என்ன பண்ணி தெரியுமா, நம்ம வீட்டுல இருந்து போன் பண்ணி அமெரிக்கால இருக்கல அவரு, அவர் மாதிரி குரல மாத்தி பேசி பூபதி ரொம்ப நல்லவர் வல்லவன்னு தன தனி பெருமை பிடிச்சு. ஹலோ ஹலோ, வாய்ஸ் மாத்தி நான் பேசுறேன், ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஏன் பேசினேன், என்ன பேச வச்சது யாரு? யாரு யாரு? எங்க எங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இது யார் பூசா இருக்குன்னு கேட்டீங்களா? அப்ப என்ன பத்தி என்னங்க சொன்னாங்க? இப்ப அதெல்லாம் எதுக்கு பா, கொஞ்சம் விட. விட முடியாதுங்க. என்ன மாதிரி ஒரு பிரில்லியன்ட பார்த்து இது ஒரு வேஸ்ட் ஃபெலோ, இவன் தொல்ல தாங்க முடியாம மணி இங்க விரட்டி விட்டுருக்காரு, அவுட் ஹவுஸ்ல உட்காந்து வெட்டி சோறு சாப்பிட்டு இருக்கு, அப்படி இப்படி சொன்னா எனக்கு கோவம் வராது? ஹலோ ஹலோ, நான் அப்படி சொல்லவே இல்ல. நீயே கிரியேட் பண்ணி பேசாதானே, நீ கொஞ்சம் சும்மா இருமா. இருங்க இருங்க, வேஸ்ட் ஃபெலோன்ற ஒரே வார்த்தையில இது மீனிங் எல்லாமே இருக்கு. நீ வேணா டிக்ஷனரி எடுத்து பாரு. அதுவும் அந்த நேரத்துல உன்னோட கேவலமான ஒரு லுக் இருக்கு பாத்தியா, அதுக்கு டிக்ஷனரியில வார்த்தையே கிடையாது. எனக்கு உங்களுக்கு யார் நீ? தெரியாம நம்ம பிரச்சனை வீட்ல போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கலாம் ஹலோ, உங்க பிரச்சனை வீட்ல போய் கண்டினியூ பண்ணீங்க, முதல்ல டிக்கெட் கொடுங்க சார். நான் அவ்வளவு உங்க அத்தையை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு ஒண்ணாதா சார் வந்தோம். ட்ரெயின் ஏத்து விட்டு போறதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, கோவத்துல பழி வாங்குறா சார். யோ, ஓ சோகனை கேக்குறா, கவர்மெண்ட்ல எனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கே, முதல்ல டிக்கெட்டே குடியா சார். நினைக்காதீங்க. ஒரு டிக்கெட் எடுத்தா மொத்த ஃபேமிலி உள்ள விடுவாங்க நினைச்சிருந்தேன். நீ பர் எனக்கே எடுக்கல, இது உங்க டிக்கெட் தான். Now chemistry is building. Oh.
டிக்கெட் எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன் கிட்ட. ஓகே ஓகே. அங்கிள் கி. ஆ லக்ஷ்மி சேஃப்டி அட்டெண்ட் ஆயிட்டியா? ஆ பூபதி மண்டே மார்னிங் என் ஃப்ரெண்டு கம்பெனியில் இன்டர்வியூ, கார்டு வந்திருக்கு எடுத்துக்க. ஓகே. பூபதி குட் நைட். இந்த குட் நைட்ல என்ன வில்லங்க இருக்கோ விளையாட்டு இருக்கோ தெரியலையே. சம் சஸ்பீஷியஸ். குட் மார்னிங். குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இப்பதான் எந்திரிச்சிங்களா? 9 மணி வரைக்கும் தூங்குறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அம்மா எங்க காலையில கிளம்பிட்டீங்க? இன்டர்வியூக்கு போறேன். பூபதி ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ தேங்க் யூ. லலே 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 ரிட்டர்ன் பேக். பூபதி அங்கிள் இன்டர்வியூக்கு போனீங்களே, என்னாச்சு? அந்த சோகத்தை ஏன் கேக்குற பப்பி? ஏப்பா கேள்வி கேட்டே வரட்டி விட்டாங்களா? ஏ கட்டபொம்மு, என் வாழ்க்கையோட மொத்த சந்தோஷத்துக்கும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்கப்பா. புரியுற மாதிரி சொல்லப்பா. வேலை கிடைச்சிருச்சு, இங்க 6 ட்ரைனிங், அதுக்கப்புறம் அமெரிக்கால வேலை. அமெரிக்காவில வேலை கிடைச்சிருக்கு. என்ன சார் பார்ட்டி எப்ப கொடுக்க போறீங்க? எதுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் சம்பளம் வாங்க போறீங்கல்ல, பார்ட்டி கொடுக்க வேணாமா? ஆமா பொல்லாத வேலை. வேணா அந்த வேலையும் சம்பளத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க எனக்கு பார்ட்டி கொடுங்க. ஏன் வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? சுத்தமா இல்ல. அப்ப உங்களை பத்தி உங்க டாடி லெட்டர்ல இருந்தது உண்மைதான் போல இருக்கு. உங்களுக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் வேணா ஊருக்கு போயிடுறேன். இருக்கவே இருக்கு 10 நிலம் டிராக்டர், உழுது பொழைச்சுக்குவேன். உங்க அப்பா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது ஊர்ல விவசாயம் பாக்குறதுக்கு தானா? சோ என்ன கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்காக நான் அமெரிக்கா போய் சம்பாரிச்சு அவருக்கு பணம் அமிச்சா கணக்கு சரியா போயிடுமா? இது ஒரு பிசினஸா சொல்லுங்க. இப்ப நாங்க போய் பணம் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்குறேன்னு வைங்க, அந்த சந்தோஷத்தை எப்படி நாங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்? என்ன அந்த கார் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து அனுப்பதான் முடியும். ஆனா இதுவே எங்க ஊர்ல வேலை பார்த்தேன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு பஜாஜ் ஸ்கூட்டரையாவது வாங்கி மஜாவே என் மணியை உட்கார வச்சுட்டு சுத்த முடியும். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அவ்வளவு எங்க எப்பாவது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, நான் அமெரிக்கால இருந்து போன் பண்ணி என்னப்பா டாக்டர் கிட்ட போனீங்களா மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்க தான் முடியும். இப்ப அதுவே நான் பக்கத்துல இருந்தா நானே என் மணியை டாக்டர் கிட்ட கூட்டு போய் என் கையால மாத்திரை வாங்கி கொடுத்து பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியும் இல்ல? அதுக்குதான் நான் ஆசைப்படுறேன். மணி லெட்டர்ல எழுதின விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் பிரியா, அவர் எழுதாதது இன்னும் நிறைய இருக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க, தன்னோட சந்தோஷத்துக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம என்னோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்தவர் அவர். இப்பவும் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற அவருக்காக நான் அவரு கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? நம்ம வாழ்க்கை காலையில இருந்து வயக்காட்டுல வேலை பார்த்துக்கிட்டு சாயங்காலாச்சின பசங்களோட சுத்திக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு சாந்தி தியேட்டர்லயோ இல்ல துரேஷ் தியேட்டர்லயோ நம்ம தலைவர் படம் போய் பாத்துக்கிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு அவர் மடியிலே தலை வச்சு தூங்குற வாழ்க்கை நமக்கு போதும். இதுல கிடைக்கிற சுகம் உலகத்துல எந்த மூலைக்கு போய் தனியா வாழ்ந்தாலும் கிடைக்காது. உனக்கு ஃபீலிங் எல்லாம் புரியாது பிரியா, ஏன்னா கல்யாணம் நடந்த உடனே 20 பெத்து வளர்த்த அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கூட படிச்சவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா மறந்துட்டு புருஷன்தான் உலகம் போறது. உனக்கு வேணா ஒருவேளை ஈஸியா இருக்கலாம், எனக்கு அது ரொம்ப கஷ்டம். உனக்கு எல்லாமே உன் புருஷன்தான், எனக்கு எல்லாமே என் மணிதான். குட் நைட். சென்சிபிள் பாயிண்ட்ஸ். எஸ் ஓகே. That's
Oh, she's willing. Ah, yeah, I think so. I'm sure something will be happen. I'm sure now something will be happen for sure. Earlier 90 days they used to give her mountain flowers. யார் பேர் கர்ச்சா பண்ணணும்? பிரியா பரணி நட்சத்திரம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது 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 நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க எல்லாரையும் விட்டுட்டு புருஷனோட ரொம்ப தூரம் போய் வாழ போறீங்கல்ல, போற இடத்துல நல்லபடியா வாழணும்னு கோபுரத்துல இருக்கார்ல சாமி, அவட்ட வேண்டிக்கிட்டேன். கோயில் நின்று போய் சொல்லாத, எனக்கு கெட்ட கோவம் வரும். உன் மனசு என்ன செஞ்சுட்டு இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? செய்ய தயவு செஞ்சுட்டு என்ன பண்ண என் கிட்ட கேக்குறியா? அதோ அவ இருக்காளே, அவள் பார்த்து பல்ல அடிக்கல. தெரிஞ்சு போச்சா மேட்ரு? உங்களுக்கு தெரிஞ்ச என்னங்க பிரயோஜனம்? அந்த டியூப் லைட்டிங் ரொமான்ஸ் புரியவே மாட்டேங்குது. ப்ளீஸ் கொஞ்சம் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்களேன். நீ அவளை லவ் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? நீ திருந்த மாட்டேன், திருந்தவே மாட்டேன். ஏங்க நான் எதுக்கு இங்க திருந்தனோ? ஏதோ உங்க ரேஞ்சுக்கு உங்க அப்பா அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள பாத்துருக்காரு, நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. நம்ம ரேஞ்சுக்கு ஏதோ காங்கேயமோ சென்னை மலையிலயோ 10th பிளஸ் ஒன் படிச்ச பார்ட்டி தான் கிடைக்கும். கொஞ்சம் மாடனா, கொஞ்சம் நம்மளோட கலரா, நுனிநாக்குல இங்கிலீஷ் பேசுற மாதிரி பார்ட்டி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி கோயில் ஏரியால வந்து ட்ரை பண்ண. இது தப்பா? என்னடி லுக் விட்டு ஏஜ் படி, இனிமே உன்ன எந்த ஏரியால பார்க்க கூடாது, ஏஜ் படினா பை. ஐயோ ஐயோ ஃபிகர் போதே. ஏங்க நான் தெரியாம கேக்குறேன், நான் யார பார்த்தா உங்களுக்கு என்னங்க? சம்பந்த மேலம் ஆஜராகி எதுக்கு அந்த பொண்ணு இந்த விரட்டு விரட்டுனீங்க? போங்க, போய் புருஷனோட வாழ்ற வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு போய் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. போங்க 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 கிளம்பு, போங்க நீங்க போங்க. இப்ப நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டதே நீங்க எனக்கு கிடைக்கணும் தான். உன்னை பிடிச்சிருக்கு பூபதி. விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? போங்க போய் சாமி கும்பிடுங்க. ஏய் ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு, ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன தவிர வேற எவ்வளவு நீ பார்த்த கொன்னுடுவேன். புரிஞ்சுதா? I told. She's in love now. But he is not in love, right? No. He is not in love. Yes. Yet. Okay. Now he is tensed up. What to do? He is tensed up. இப்ப நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டது நீங்க எனக்கு கிடைக்கணும் தான். உனக்கு பிடிச்சிருக்கு பூபதி. Oh my god. இத பார், நீ விச்சு வீட்டுக்கு போய் அங்க உருப்படலங்கற பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கிட்ட நானோ எங்கிட்ட அவனோ மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நடந்து கூடாது. உன் பேர் கேடுற மாதிரி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். போதுமா. Promise to his father. He's leaving the house. Okay. Because he has promised his father, right? Okay.
So I think this was the pre-interval scene. And it's going towards the right in sensitive topic and all. And I knew ke in dono ke beech mein hoga because chemistry will be there. I actually was knowing that thing. But like this way that he will leave the house because of his father. He has promised us if something will be happened, you should not bow my head. Like make any kind of things which make me bow my head. So that is why he has decided to leave the house. Oh my God, this is very... matlab mazak mazak mein, hasi hasi mein, abhi serious topic mein aa gaye. Exactly. Till now we were enjoying. And now it's becoming the emotional kind of the scene. Yeah. Yes. But if I'm not wrong, Bhupati is not in love with this girl. Yes. He is still in the jolly kind of mood. Right. Doesn't understand the heaviness of love. Like kya hota hai exactly, what is love? He that's why, doesn't that's know why. I think everywhere wherever he is seeing girl, he started flirting with them, right? Yes. In earlier part we have seen with her friend only, her friend Asha. Yes. And now that girl in outside mandir. A temple, right? Yes, but so. This girl is, you know, totally into love because actually to see Bhupati's this kind of, you know, clean character, clean he character, is very jolly, innocent, very kind innocent of character. Character, yes, very childish, and he loves, moreover he loves his family, matlab his father a lot. Yes. He is getting a good job in America, he can settle there, but he is very sad because he cannot spend his entire life with his father. Yes. So that is why he is very sad. That concept there, it gave, but one more concept they should add, like he can take his father with him, right? Yes, that is also possible. That is also possible, but here it was not showing. The main focus is like, he loves his father, and the girl is actually was very much touched by his words that he is a very good human being. He has a very clean heart, and he loves his family. Whoever is his family, he loves it. And she is in love. Yes. So now what will be happened? That is the most interesting thing. I think he is making us the excited house. Now. Yeah, and I think girls ka jo father hai, wo manenge nahi. Yes, because exactly. He is very strict, and already the marriage is fixed, right? Fixed, and everything is done. If it was not fixed, then it was well and good. Can it can be possible. But already marriage is fixed, and breaking that marriage is very tough for any father, right? And what I'm thinking is, I have already seen this kind of movie, because 90s ka movie aisa hi hai. I think now the girl's father will insult the boy's father, Maniko. And Bhupati will get angry, and the clash will be there. ये हो सकता है क्योंकि वो वाला मूवी था ना, मैंने प्यार किया, वहाँ पे भी था ना जो सलमान खान था, वहाँ पे भी वो लोग इंसल्ट किए, फिर वो बहुत काम किया, फिर लाइक दैट एक्चुअली आई एम थिंकिंग कैन बी हैपेंड. लेट्स सी, वी आर सुपर एक्साइटेड मैन. दिस मूवी इज सीमिंग वेरी फन एंड वेरी क्यूट काइंड ऑफ रोमांटिक स्टोरी, यू नो. एंड या दैट इज इट फॉर टुडेज वीडियो. वी आर रियली एंजॉयिंग दिस मूवी सीन्स ऑफ वासीगारा मूवी. लेट अस नो हाउ यू फील अबाउट आवर रिएक्शन, एंड यू नो in the comment bar if you have any suggestion about any movies, you can definitely let us know. Right. Okay, and if you love our reaction, please subscribe our channel, guys. If you have not already, please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.